எனது அருமை நண்பர்களை, நாம் வந்து உலகத்தில் வாழ பிறந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நடக்கிற ஒரு போராட்டம். அதில் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தவறுகிறார்கள். அதுதான், நாம் பிறந்தவுடனே நமக்கு இறப்பு என்பது நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் நாம் அதை வைத்து நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தெரியல. அடுத்தவங்கள பார்த்து புறாமப்படுறது, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் வேணும்னு நினைக்கிறது, ஒன்றுமே இல்லாத கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு அப்படியே காலம் முழுக்க அந்த கஷ்டங்களையே சுமந்துக்கிட்டு, அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போகணும்னு நினச்சா கூட நம்ம அதை தள்ளி எட்டி தள்ளாமல் அதையே சுமந்துக்கிட்டு இப்படியே இருக்கிற பல அன்பர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். அப்போது தன்னோட பிறந்தநாளுக்கு தன்னுடைய தங்கிட்ட படித்த மாணவர்களை அழைக்கணும்னு அழைக்கிறாரு. அழைச்சிட்டு அந்த பசங்களாம் எப்படி இருக்காங்க, நம்ம காலத்துக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த நண்பர்களை வந்து அழைச்சிருக்காரு. அழைச்சி வச்சிட்ருக்காங்க. வச்சு அவங்க மனோநிலை எப்படி இருக்கு, ஏன்னா இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆசிரியர், மனோநிலை தத்துவம் அறிந்தவர். மாணவர்களை அப்பப்போ பாடத்தை மட்டும் எடுப்பதில்லை, அவருடைய வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து சொல்வார். அப்போ நிறைய பதவிகள் இருக்கிறாங்க வெளியே, இவர்கிட்ட படித்தவங்க நிறைய பதவிகள் இருக்காங்க. அப்போ அவரெல்லாம் என்ன உண்மையில வாழ்கிறார்களா, பதவி சுகத்தை தான் அறிந்து கொண்டு அந்த பதவியை வைத்து கொண்டு தான் வாழாமல் இருக்கிறார்களா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மிக ஆசிரியர் வந்து சில பேர் வந்து நம்மகிட்ட படிச்சுட்டு போனால் எவனும் எப்படி போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஆசிரியர் விட, இவர் வந்து அப்பப்போ இந்த தன்னுடைய மாணவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்களா, என்ன மாதிரி வாழ்க்கை இருக்குது, அவருடைய பதவிகள் எப்படி இருக்குது, உயரத்தில் போயிருக்கிறார்களா, இதையெல்லாம் அவர் கண்காணிப்பார். அப்போ இந்த நோக்கத்தில் அவர் என்ன, அவருடைய முக்கியமான எப்பயுமே அவர் கல்லூரியில் பாடம் எடுக்கும்போது, உங்களது வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள், அடுத்தவளை பற்றி கவலைப்படாதீர்கள், வாழ்க்கையை விட்டு வேறு எதையோ தேடிட்டு போகாதீங்க, சந்தோஷம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அது கொஞ்சம் கிடைச்சா கூட அதை நிறைய அனுபவங்கள் என்று சொல்லுவார். நிறைய பேர் அதை அனுபவ தருவியவர்கள், சந்தோஷம் வந்தால் கூட எதையாவது ஒன்று நினைத்து கொண்டு யாரையாவது கொண்டு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிட்டு, தனக்கு பணம் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, செல்வம் வந்தால் வாழ முடியும் அதான் மதிப்பாங்க, இப்படிலாம் பல தனிப்பட்ட முறையில் சில கொள்கைகள் வச்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ மாட்டார்கள், தன்னுடைய வாழ்க்கையை வாழ மாட்டார்கள். எத்தனை பணக்காரங்க வந்து பணம் இருக்கலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்களாம் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதேமாதிரி சாப்பாடு கூட வழி இல்லாமல் சில பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. சாப்பாடு தான் பிரச்சனையே ஒழிய சந்தோஷத்துக்கு குறைவில்லை. அப்போ யார் உண்மையிலே பணக்காரன், இதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அழைச்ச உடனே இவருக்குள்ள அந்த பசங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கப்பு வந்து அவர் வீட்டில் டீ குடிக்கிறாரு. அந்த கப்பு வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, நல்லா அட்ராக்டிவ் கலர், நிறைய கப்ஸ் வச்சுருக்காரு. அப்போ உங்களுக்கு நீங்கள் டீ எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேலைக்காரங்க வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க, டைனிங் டேபிள் வைக்கிறாங்க, டீ எடுத்து சாப்பிடுங்க சொன்னோடனே இவங்களுக்குள்ள ஒரு தேர்வு, அந்த கப்பு தேர்வு பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து சிவப்பு, பச்சை, மஞ்சள், வெள்ளை, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கப்புகளுக்கு, ஒரு சிலவருக்கு மஞ்சளில் நிறைய பேர் 4-5 பேர் அதில் போய் தூக்கி எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் கண்காணிக்கிறாரு. கண்காணிச்சிட்டு அவர் கடைசியில் பார்த்து சொன்னார், அதுதான் ரொம்ப அருமையான இடம். எப்படி சொல்கிறாருனாக்கா, நீங்கள் இந்த கப்பினுடைய கலரை தான் பார்த்தீங்களே ஒழிய, இது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலரு, எனக்கு மல்ல மஞ்சள் கலர் பிடிச்சிருக்கு, எனக்கு சிவப்பு கலர் பிடிச்சிருக்கு, பச்சை கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்புகளுக்கு நீங்கள் சண்டை போட்டிங்களே ஒழிய, நமக்கு கிடைச்ச கப்பை வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற டீ இருக்குல்ல அதை அனுபவிக்க தவறிவிட்டீர்கள். அதாவது எந்த கப்பில் ஊற்றினாலும் அந்த டீயினுடைய சுவை ஒன்றாகத்தானே இருக்கும். அது பச்சை கப்பில் இருந்தாலும் சரி, வெள்ளை கப்பில் இருந்தாலும் சரி, கருப்பு கப்பில் இருந்தாலும் சரி, எந்த கப்பில் இருந்தாலும் அந்த டீயின் மனம் ஒன்றாகத்தானே இருக்கப்படுது. அது மாறப்போகிறதில்ல. அப்போ எந்த கப்பிலேருந்து குடித்தாலும் என்ன, அதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த கலரை தேடுறீங்க. அதுதான், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுகிறார். எத்தனையோ நீங்கள் வந்து கிடைக்கிற அந்த சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாமல் நீங்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அது வந்து உண்மையிலே அந்த கப்புக்குள்ள
டீ இருக்கு, அந்த அந்த டீ வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு 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 ஆயுதம் அது, அதை வச்சுக்கிட்டு அது ஒரு கலர் இருக்குது, அது வந்து எனக்கு அந்த அந்த கலர் தான் பிடிக்கும் போகிறீங்க, அது வந்து அந்த சுவையை மாற்ற போகிறதில்லை. பச்சை கப்பு தான் வேணும்னு பல பேர் சண்டை போட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது அந்த சுவையை மாற்ற போகிறதில்லை. அதனால் நீங்கள் தேடுவது எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார், ஆனால் உங்கள் முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிற அந்த வாழ்க்கையை வாழுங்கள். டீ தான் வாழ்க்கை அங்கே இந்த இடத்துல. டீ வந்து நீங்கள் சுவைக்கணும், டீ சாப்பிடணும், அதை தான் நான் வச்சேன். ஆனால் நீங்கள் தேடுவது இன்றைக்கு வேறு வேறு கப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவத்தை, மிகப்பெரிய தத்துவத்தை மிக சாதாரணமாக சொல்லிட்டார் சாக்ரடீஸ் சொன்ன மாதிரி. சாக்ரடீஸ் அப்போயே சொல்லுவார் எப்படின்னாக்கா, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த கிறிஸ் ஃபிலாசபர் தத்துவ ஞானி சொல்லுவார், எப்படி சொல்லுவாங்கக்கா, ஒரு எங்கேயா ஒரு இடத்துல காசு போட்டுறது போட்டுட்டு அவரை ஒரு லைட் வெளிச்சத்தை தேடிக்கிட்டு இருப்பார் பகலாக இருந்தால் கூட. அப்போ என்னங்க லைட் வெளிச்சம் இருக்குது, நீங்கள் லைட் வச்சே தேடுறீங்க அப்படின்னா, நான் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல என்னன்னு பார்க்குறப்போ தன்னுடைய கருத்துக்களை சொல்லிடுவார். அதுதான் அவர் வந்து இளைஞர்களை அரசுக்கு எதிராக அவர் கிளப்பி விடுறாரு, மோட்டிவேட் பண்ணுறாரு, தூண்டி விடுறாருன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து தண்டனை, கடைசியில் பாய்சன் குடிச்சு சாகுறாரு. அது என்னன்னாக்கா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், அது நம்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து இதுதான் வேணும், அதுதான் வேணும், இது இப்படி இருந்தால் நான் வாழ முடியும், இப்படி இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு நாமளாக ஒரு இது. வாழ்க்கை தன் போக்குக்கு போகட்டும், எது கிடைக்குதோ அதை வைத்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் சொல்கிறார். இது ரொம்ப மிகப்பெரிய தத்துவமாக நான் நினைக்கிறேன். சிம்பிளாக அவர் சொல்லிட்டு போயிட்டார்.